हलो फ्रेंड्स वेलकम टू शांस गेमिंग तमिल ना उंगा शान इन्नी नम्मा वीडियोले एन्ना पाक्क पोरोन पाथीना टू फिंगर विसस् फोर फिंगर अदावदु पाथीना थंब विसस् क्ला इदोड अड्वांटेजेस अदुक्कप्पुरम डिसअड्वांटेजेस इदुल वंदु पाथीना एदु बेस्ट अप्पडिनु सोल्लिट्टु एल्लाथु पाथीयुम इंद वीडियोले नम्मा डीटेला पाक्क पोरोम सरी वांगा वीडियोक्कुल्ल पोलाम ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே டூ ஃபிங்கர் அதாவது பார்த்தீங்கன்னா தம் அதோட அட்வான்டேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். முதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் ஃபயர் தான். நம்ம தம்மை பொறுத்த வரைக்கும் ஹிப் ஃபயர் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சுடுறதும் சரி, நம்ம ஜிகில் பண்ணின்னு சுட்டாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்மில் ஹிப் ஃபயர் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறது மெயினாக வந்து எல்லாத்துக்குமே நம்ம தம்மை தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ஆப்ஸ் நோண்டுறதா இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்மை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். அதனால் தம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே நமக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் இருக்கும். அதனால் தம் வச்சு நம்ம ஹிப் ஃபயர் பண்ணால் அது வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம க்ளாவில் யூஸ் பண்ணுற ஹிப் ஃபயரோட தம்மோட ஹிப் ஃபயர் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய பிளேயர் அதாவது ஜானத்தான் அவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தம் யூஸ் பண்ணி தான் ஹிப் ஃபயர்லாம் பண்ணுவார். அதனால் ஹிப் ஃபயர் பொறுத்த வரைக்கும் நம்ம தம் பிளேயராக இருந்தால் நார்மல் க்ளா பிளேயரை விட ஒரு அட்வான்டேஜ் அதிகம்தான். ஹிப் ஃபயரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தாலே சரி, உங்களுக்கு வந்து க்ளோஸ் காம்பேட்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. க்ளோஸ் காம்பேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு ரெண்டு ஷூட்டிங் பட்டன் இருக்குது. இங்கே உள்ள ஷூட்டிங் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே நகர்த்த முடியும். ஆனால் லெஃப்ட்டில் இருக்க ஷூட்டிங் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணிட்டு நகர்த்தவே முடியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அதாவது தம் பிளேயருக்கு, ஏன்னா தம் பிளேயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஷூட்டிங் பட்டன் யூஸ் பண்ண சொல்ல, இந்த மாதிரி ஒரு எனிமி போனான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சுட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே அவங்களோட ஆரோ வந்து நவுத்த முடியும். ஆனால் வந்து க்ளாவில் விளையாடுற பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாவது தான் ரைட் சைடில் இருக்க ஷூட்டிங் பட்டனை வந்து வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஷூட்டிங் பட்டன் தான் வச்சு வந்து சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆள் காட்டி விரல் தான் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ண சொல்ல மேக்ஸிமம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுட சொல்ல, அதாவது நீங்கள் ரைட் சைடில் இருக்க அந்த ஷூட்டிங் பட்டன் யூஸ் பண்ணி சுட சொல்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளா பிளேயர்கெலாம் அவங்க கரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் நகர்ந்து போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எய்ம் வந்து மிஸ் ஆகிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஃபிங்கர் பிளேயர்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பட்டன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க சுடுறதுக்கு. ரைட் சைடில் இருக்க நம்ம இந்த ஆங்கிளையும் சேர்த்து சுற்றுற மாதிரி இருக்க ஷூட்டிங் பட்டன் வந்து கண்டிப்பாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காம்பேட்லலாம் நமக்கு அதாவது டூ ஃபிங்கர் பிளேயர்லாம் வந்து சரியான அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க வந்து இப்படி சுட்டுனே அப்படியே இழுத்தா கூட பின்னாடி இருக்கவனே சேர்த்தே அவங்க வந்து சுட முடியும். இப்போ டப்புனு அவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க பிளேயர் சுட்டு நேரத்தில் பின்னாடி யாராவது சுட்டால் கூட அவங்க டப்புன்னு இன் சைடு திரும்பலாம், இல்லை இந்த சைடு திரும்பலாம், எந்த பக்கம் வேணுமோ பட்டுன்னு அவங்களால ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணிகிட்டே திரும்பி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து நாக் அவுட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கர் பிளேயருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம் பிளேயருக்கு மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் மோட். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஹோல்டில் வந்து வைக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு ஸ்கோப்பை வச்சுருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாகவே ஹோல்டில் வந்து வைக்க முடியாது. நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தாலே ஸ்கோப் வந்து போயிடும். ஆனால் வந்து தம்மில் யூஸ் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் வந்து ஸ்கோப் வந்து ரைட் சைடு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கோப் போட்டு ஒரு எனிமியை சுட்டு அப்புறம் ஸ்கோப் வந்து எடுக்கணும், மறுபடியும் ஸ்கோப் போட்டு எனிமியை வந்து சுட்டு மறுபடியும் வந்து எடுக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஸ்கோப் வச்சுன்னா அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படியே ஸ்கோப்பின் பண்ணிட்டு அப்படி சுட்டு அப்படி எடுத்துக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அழுத்தி மறுபடியும் இன்னொன்று அழுத்துற மாதிரி அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் ஸ்கோப்பின் பண்ணிட்டு ஸ்கோப் அவுட் பண்ணி சுடுறது தம் பிளேயரை பொறுத்த வரைக்கும் உண்மையாலே ரொம்ப கஷ்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தம் பிளேயருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே நேரத்தில் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த ரெண்டு தம்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஜம்ப் பண்ணுறதாகட்டும், ரீலோட் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் ஸ்கோப்பை வந்து மாற்றுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ஃபிங்கர்லேயே அவங்க வந்து ஃபுல் ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணும். ஆனால் தம் வந்து கேப்பபிள் தான், மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்மால் கேப்பபிளாக மேனேஜ் பண்ணி முடியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணுறவங்கள கம்பேர் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபிங்கர் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. அவங்களால அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில டாஸ்க் வந்து அந்த ரெண்டு ஃபிங்கர் கொடுக்க முடியும். அதனால் இது வந்து இவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் க்ளா தான். ஓகே, ஃபோர் ஃபிங்கர் க்ளாவில் இருக்க மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பின் அண்ட் ஃபயர் தான். ஸ்கோப்பின் அண்ட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், நீங்கள் ஹிப் ஃபயர் கூட பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதுக்குள்ள ஸ்கோப் போட்டு அடிச்சலாம். ஆனால் க்ளோஸ் காம்பேட்டில் கண்டிப்பாக நம்ம ஹிப் ஃபயர் பண்ணி தான் ஆகணும். ஹிப் ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு இது தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஹேண்ட் தான் நம்ம வந்து இதிலே வந்து யூஸ் பண்ணி இதிலே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே பண்ண முடியும். ஆனால் ஸ்கோப்பின் ஸ்கோப் அவுட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாலாம் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அடிச்சு காலி பண்ணி தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினான அட்வான்டேஜ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் ஃபிங்கர் பிளேயராக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறும் தம்பை வந்து கொஞ்சம் ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜம்ப் பண்ணுறது அதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோர் ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் ஃபிங்கர் கிளால வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே அமையுது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு விளையாடுற, அதாவது பப்ஜி விளையாடுற மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஃபிங்கர் கிளா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விளையாடுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்கோப் இன் பண்ணி ஸ்கோப் அவுட் பண்ணுறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இந்த கேமில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட சஜஷன், அதாவது பார்த்திங்கன்னா எது வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என்னோட சஜஷன் படி தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயரும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அட்வான்டேஜாக இருக்க கண்ட்ரோல் ஆகட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் கிளா தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக இப்போ தான் வந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் கிளா வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து விளையாட ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிங்கர் பிளேயராக நான் ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நான் டிசபிள் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னபிள் பண்ணி வச்சுங்க. இது நீங்கள் என்னபிள் பண்ணினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நீங்கள் சுடலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு சுடலாம். நீங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே அதிகமாக சுட பாருங்கள். அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பட்டன்லேயே நீங்கள் அதிகமாக சுட பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பட்டன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் அதிகமாக சுட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி இந்த பட்டனை டிசபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்க பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையுமே அதிலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டூ ஃபிங்கர்லேருந்து ஃபோர் ஃபிங்கரில் மாற்ற உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டூ ஃபிங்கரே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் பட்டனை இந்த சைடு வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் சுட்டு சுட்டு பழக பழக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை டிசபிள் பண்ணி வச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு இது ரெண்டுமே என்னபிளாக வேணும், ரெண்டுத்துலேயுமே நான் சுட்டு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலும் அதுவும் ப்ராப்ளம்ல. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் எதுக்காக இதை டிசபிள் பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் பட்டன் வந்து டிசபிள் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன தான் நான் வந்து ஃபோர் ஃபிங்கர் பிளேயர்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் பிளேயர் மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதை டிசபிள் பண்ணிட்டு நான் தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் ஃபிங்கர் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டூ ஃபிங்கர்லேருந்து ஃபோர் ஃபிங்கர் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஜிஎம்ஐ டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் பிஜிஎம்ஐ லைவ் கேம் பிளே உங்களுக்கு பிஜிஎம்ஐ பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.